சூப்பரா மணக்க மணக்க நம்ம பூண்டு சாதம் ரெடி ஆயிடுச்சு. வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பூண்டு சாதம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நம்ம சேனலை யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம ஆல் கொடுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு ஒண்ணி ஒண்ணி வரும். வாங்க அப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ பூண்டு சாதம் செய்யறதுக்கு 1/4 கிலோ சாப்பாட்டு அரிசி எடுத்து குக்கர்ல வச்சிருக்கேங்க. இந்த சாதத்தை அகலமான ஒரு பாத்திரத்துல கொட்டிடலாம். சூடா இருக்கிற இந்த சாதத்து மேல ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாங்க. நான் தேங்காய் எண்ணெய் தான் விடுறேன். நீங்க நார்மலா எந்த எண்ணெயில சமைப்பீங்களோ அதுவும் விட்டுக்கலாம். இப்ப இந்த சாதத்தை நல்லா ஆற வச்சுக்கணுங்க. நான் வந்து ரொம்ப நெத்து பதமா சாதம் வைக்கல. ஏன்னா அப்படி வச்சா நம்ம லஞ்ச் பாக்ஸ்க்கு எல்லாம் கொடுத்து விடும் போதும் அப்படியே விதையாட்டம் ஆயிடும். சோ அதனால கொஞ்சம் சாதம் சாஃப்டா இருக்கிற மாதிரியும் இருக்கணும். நான் எடுத்துருக்கிற அரிசி சோனா மசூரி அரிசி. அதே மாதிரி தண்ணி அளவு பாத்தீங்கன்னா 1:2 தான் வச்சிருக்கேன். நீங்க நார்மலா சாப்பாட்டு அரிசியிலே இதுல செய்யலாம். எப்பயும் வைக்கிற மாதிரி தண்ணியும் வச்சுக்கலாம். சோ சாதத்தை இப்படி நல்லா பரவி கொடுத்துருங்க. இது நல்லா ஆறட்டும். ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். இப்போ பூண்டு சாதம் செய்யறதுக்கு ஒரு மசாலா வதக்கணும். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டு கொஞ்சமா எண்ணெய் விடுறாங்க. இதுல ஒரு டீஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். இப்ப அடுப்பணல் மீடியமா வச்சிடுங்க. இப்ப தேவையான பொருட்கள்லாம் இதுல போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி நாட்டு பூண்டு எடுத்து தட்டி வச்சிருக்கேன். நீங்க நாட்டு பூண்டு வேணாலும் போடலாம், மலை பூண்டு வேணாலும் போடலாம். மெயினா இந்த மாதிரி சின்ன சின்ன பூண்டா இருக்கிறதா எடுத்துக்கோங்க. ஏன்னா இது எண்ணெயில போட்டு பொரிக்கிறதுக்கு அப்பதான் வசதியா இருக்கும். இப்ப இந்த பூண்டு இதுலயே போட்டுடலாம். இந்த பூண்டை நல்லா பொன்னிறமா பொரிக்கணும். இப்ப நம்ம இதுக்கு ஒரு மசாலா வறுத்து அரைக்க போறோம் பாத்தீங்களா, அங்கதான் இதோட ருசியே இருக்க. கண்டிப்பா இதுவரையில இப்படி ஒரு டேஸ்ட் நீங்க பார்த்தே இருக்க மாட்டீங்க. அதுக்கு நான் கேரண்டி. அந்த அளவுக்கு சுவையா இருக்கும் பாருங்க. இது 1/4 வாசி செவக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் 5 காஞ்ச மிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். இந்த ரெசிபிக்கு காரத்துக்கு காஞ்ச மிளகாய் மட்டும்தான். ஸோ நீங்கள் உங்களுக்கு எப்படி காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதோடைய கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கலரி கொடுங்க. இது எல்லாமே நல்லா மொறு மொறுன்னு வறுத்துக்கணும். இதுலேயே நீங்கள் விருப்பப்பட்டால் 1/2 டீஸ்பூன் கடுகும் போட்டுக்கலாம். 1/4 வாசிக்கு இன்னும் கொஞ்சம் மேலே எல்லாம் செவந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு போடுறது ஆப்ஷனல் தான், இருந்தால் போடுங்க இல்லைன்னா பரவாயில்ல. பட் போட்டால் அதுக்குரிய சுவையே தனின்னு நான் சொல்லுவேன். இதுக்கு வரல வேர்க்கடலைலாம் போட வேண்டாம், எள்ளும் போட வேண்டாம், அது வேறு மாதிரி டேஸ்ட் ஆகிடும். பூண்டு சாதம்ங்கும் போது பூண்டு மட்டும் போட்டுட்டு ஒரு தாளிப்பு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, சாதம் ட்ரையாக இருக்கும், பூண்டு வாசனை மட்டும்தான் வரும். பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரிலாம் செய்யும் போது அவ்வளோ சுவையாக இருக்கும். மெயினாக இதெல்லாம் நெய்யிலே பொரிக்கும் போதும் ரொம்ப வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப அடுப்பணல் மட்டும் அதிகமாக வச்சிங்கன்னா பூண்டு சீக்கிரமாக வெந்துடும், அப்புறம் மொறு மொறுன்னு இருக்காது. எல்லாமே சூப்பராக பக்குவமாக செவந்துருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த பூண்டு அப்படியே மொறு மொறுன்னு ஆகிடும் ஆறுனா. ஸோ இந்த அளவுக்கு வறுத்துக்கணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதில் எண்ணெய் இருக்கும். ஸோ இந்த எண்ணெயை விட்டுட்டு இதை மட்டும் தனியாக ஒரு பிளேட்டில் அரிச்சு போடணும். அப்படியே நல்லா பரவி கொடுத்துருங்க. இது நல்லா ஆறட்டும். இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். இதிலேருந்து கொஞ்சம் மிளகாய் தனியாக எடுத்து வச்சிடுறேன் கார்னிஷிங்க்கு. நீங்கள் மிளகாய் அதிகமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் எடுத்துடுங்க. இப்போ இதை தண்ணி ஊற்றாமல் கொரகொரப்பாக பொடி பண்ணிட்டு வந்துடுறேங்க. பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம இதில் எண்ணெய் ஊற்றி வறுத்துருக்கோம் இல்லைங்களா, ஸோ அதனால் இப்படி கொஞ்சம் சதசதன்னு தான் இருக்கும். ஸோ இப்படியே இருக்கட்டும். இந்த அரைச்ச மசாலா ஒரு பக்கம் வச்சுடுங்க. வாங்க இப்போ பூண்டு சாதம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம பூண்டு வதக்கின அதே பாத்திரமே ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டேன். அதில் இருக்கிற எண்ணெயே போதுங்க. இப்போ இதில் தேவையான பொருட்கள் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். ஈவன் சின்ன வெங்காயம் இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அடுப்பணல் மீடியமாக வச்சுடுங்க. இதுலேயே புதினா இலை கொஞ்சம் போட்டுக்கலாம். அடுப்பணல் மீடியமாக வச்சு இதை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறிக்கலாம். ஜஸ்ட் இது பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கலாங்க. ரொம்ப நல்லா வதக்கூடாது. அப்போ தான் அந்த வெங்காயெல்லாம் நமக்கு சாப்பிடும் போதும் வாய் கிடைக்கும். வெங்காயெல்லாம் இந்த அளவுக்கு வதக்கினா போதுங்க. இதோடைய பழமாக 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் இதிலே மஞ்சள் பொடியும் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறிக்கலாம். இந்த அளவுக்கு கிளறினா போதுங்க. தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாங்க. எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறுங்க. எண்ணெய் இந்த கடாயில் இருந்ததே போதும். ஸோ திரும்ப ஊற்றாதீங்க. ஏன் இதை திரும்பவும் சொல்கிறேன்னா, ஏற்கனவே நம்ம பூண்டு வறுக்கும் போதும் நிறைய அதிலே எண்ணெய் இருக்கும். ஸோ திரும்பவும் நம்ம எண்ணெய் ஊற்றினா அப்படி சொத சொதன்னு எண்ணெயாக இருக்கும்.
இப்போ இது நல்லா வேகணுங்க. சோ ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இடையில ஒரு வாட்டி எடுத்து கலரி கொடுங்க. A few minutes later. பாருங்க நல்லா தக்காளி வதங்கிடுச்சு. சோ இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்பெஷலா வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா, இந்த மசாலாவையும் போட்டுக்கலாம். இதுலயே கொஞ்சமா கொத்தமல்லி தழையும் அப்படியே பொடி பண்ணி போட்டுருங்க. கொத்தமல்லி தழை நீங்க எவ்வளோ போட்டாலும் சூப்பரா இருக்கும். அதே மாதிரி தான் பூண்டும். நீங்க பூண்டு எந்த அளவுக்கு போறீங்களோ அந்த அளவுக்கு சுவை சூப்பரா இருக்கும். ஜஸ்ட் ஒரே ஒரு நிமிஷம் இது எல்லாத்தையும் ஒன்னு சேர்ந்து கிளறுங்க. இதுல பாருங்க எண்ணெயே நிறைய தெரியல. ஸோ இந்த அளவுக்கு தான் இருக்கணும். சப்போஸ் நீங்க எண்ணெய் வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊத்திக்கலாம். ஏன்னா நம்ம சாப்பாட்டுலயும் எண்ணெய் ஊத்தி கலரி வச்சிருக்கோம். ஸோ அதனாலதான் நான் எண்ணெயை பத்தி உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்றேன். அவ்வளவுதாங்க, இந்த அளவு கலரி கொடுத்தா போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டுங்க. பாருங்க நல்லா ஆறிடுச்சு. ஆனா லேசான ஒரு சூடு இருக்கு. ஸோ கொஞ்சமா இது சூடு இருக்கணும். அப்பதான் சாதத்தோட மிக்ஸ் பண்ணும் போதும் இந்த பிளேவர்லாம் சாதத்துக்குள்ள இறங்கும். இதையே நீங்க சூடா கூட செய்யலாம். அதாவது இந்த தொக்கு ஆற வைக்காம சாதத்தை மட்டும் ஆற வச்சுட்டு ரெண்டும் ஒன்னா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது சாதத்துல கொட்டிடலாங்க. இப்போ ஆற வச்ச சாதத்தை எடுத்துக்கோங்க. இன்னொரு வாட்டி கலரி கொடுங்க. கொஞ்சம் கூட கட்டி இல்லாம உடச்சு விட்டுக்கோங்க. அவ்வளவுதாங்க. இப்ப நம்ம வதக்கின மசாலாவை இதுலயே கொட்டிடலாம். இந்த மசாலாவை ஒரு வாரம் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். எப்போ நீங்கள் சாதம் கிளறீங்களோ அப்போ சாதம் மட்டும் வச்சுட்டு இந்த மசாலாவும் போட்டு கிளறிக்கலாம். இப்போ நான் செஞ்ச மசாலா இந்த எல்லா சாதத்துக்கும் கரெக்டாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் அதிகமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் எடுத்து கூட வச்சிடலாம். இப்போ இதிலே கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் தூவிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறி கொடுங்க. பார்க்கவே அமுக்கலமா இருக்கு. இதுக்கு மிளகாய் தூளே போடக்கூடாதுங்க, காஞ்ச மிளகாய் மட்டும்தான். இதை சீரக சம்பா அரிசி, பாஸ்மதி அரிசி எல்லாம் சாதம் வடிச்சிட்டு செஞ்சீங்கன்னா அவ்வளோ வாசனையா சூப்பரா இருக்கும். எல்லா சாதத்துலயும் இந்த மசாலா கலக்குற மாதிரி நல்லா கிளறி கொடுத்துருங்க. மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்க இது கொஞ்சம் நல்லா சொத சொதன்னு இருக்குல்ல, இப்படி இருக்கணும். ஸோ இந்த அளவுக்கு மசாலா இருந்தால் தான் நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு எடுத்துகிட்டு போகும்போதும் உங்களுக்கு ட்ரையாக இல்லாமல் நல்லா ஜூஸியாக இருக்கும். இப்பயே நீங்கள் ரொம்ப வர வரன்னு பேசுனீங்கன்னா அப்படியே லஞ்ச் பாக்ஸ் அப்போ சாப்பிடவே நல்லா இருக்காது. ஸோ இது தாங்க கரெக்டான பதம். சூப்பரா மணக்கு மணக்கு பூண்டு சாதம் ரெடி ஆயிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம். நம்ம எடுத்து வச்ச மிளகாய் வச்சு அப்படியே கார்னிஷிங் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி தேவையான டிப்ஸ் கொடுத்துட்றாங்க. இந்த பூண்டு சாதம் ரொம்ப டிஃப்ரெண்டாகவும் டேஸ்டாக செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. மெயினாக நம்ம ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு மசாலா வறுத்த அரைச்சோம் பார்த்தீங்களா, அதே மாதிரியே செய்யுங்க. அது ரொம்ப டேஸ்ட்டும் கொடுக்கும், வாசனையும் கொடுக்கும். அதே மாதிரி பூண்டு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. ஸோ உங்களுக்கே தெரியும் மெயினாக ரத்தத்தை சுத்தப்படுத்தும், ரத்த ஓட்டத்தையும் நல்லா கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக நான் சொன்ன அளவுகளோடையும் குறிப்புகளோடையும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தெல்லாம் வா சூப்பராக இருக்கும். அந்த பூண்டு, நெய், காஞ்ச மிளகாய் இது மூணுமே இதுக்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி புதினா, இதில் பட்டை, லவங்கம், சோம்பு, ஏலக்காயெல்லாம் போடக்கூடாது. இது கிளறும் போது கொஞ்சம் சொத சொதன்னு இருந்தது. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, அதுக்குள்ளேயே கொஞ்சம் இழுத்துருச்சு. இது இன்னும் டைம் ஆக ஆக நல்லா மசாலாலாம் இழுத்துரும். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கும் பிடிச்சதுன்னா ப்ளீஸ் மறக்காம ஃபர்ஸ்ட் ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்கள் இதுவரைக்கும் எனக்கு கொடுத்துட்டு இருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. ஃபேஸ்புக்லேயும் நம்ம குக் வித் சங்கீதா பேஜஸ் இருக்கு, ப்ளீஸ் அதுவும் அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பர் ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் லன் சி யூ, பாய், லவ் யூ ஆல்.